அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 17/10/2023 செவ்வாய்க்கிழமை. இன்று நவராத்திரி 3வது நாள். துர்க்கையம்பாளுடைய பூஜை இன்றுடன் முடிவடைகின்றது. இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நாளிலே உங்கள் அனைவருக்கும் அன்னபூரணி அம்பாளின் அருளாசி கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள சோபகிருது வருஷம், புரட்டாசி மாதம் 30வது நாள். இன்று அதிகாலை 1:07 வரை த்விதியை திதி உள்ளது, அதன் பின்னர் திருதியை திதி உள்ளது. இன்று 8:48 வரை விசாக நட்சத்திரமும், அதன் பின்னர் அனுஷ நட்சத்திரமும் உள்ளது. இன்று 8:48 வரை மரண யோகம் உள்ளது, அதன் பின்னர் சித்த யோகம் உள்ள நாளாக உள்ளது. இன்று அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரையும், மாலை 4:45 முதல் 5:45 வரையும் உள்ளது. இன்று ராகு காலம் மாலை 3:00 முதல் 4:30 வரையும், யமகண்டம் காலை 9:00 முதல் 10:30 வரையும் உள்ளது. குளிகை நேரம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, மேன்மையான நாள். குறிப்பாக இன்று வீட்டிலே இருந்த பிரச்சனைகள் குறையும், நல்ல செய்திகள் வந்து சேரும், சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவு தருவார்கள், திருமணமான தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை காணப்படும், குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு, திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும் நாள். அதே போல் கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் இருப்பவர்களுக்கு அற்புதமான நாள், நல்ல செய்திகள் உண்டு. அதே மாதிரி ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் செய்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. இன்று குழந்தைகளின் ஆரோக்கியம் மேம்படும். ஹாஸ்பிட்டல் வைத்திருப்பவர்கள், கிளினிக் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் கூடுதலாக கிடைக்கும் நாளாகவும் இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 3. ரிஷபராசி அன்பர்களே, சோதனைகளை சாதனைகளாக மாற்றும் நாள். நடக்குமா நடக்காதான்னு நினச்சிட்டு இருந்த விஷயங்கள் இன்றைக்கு நடக்கும். அலுவலகத்தில் நல்ல பாராட்டுகள் கிடைக்கும். அதே மாதிரி வீட்டில் உள்ள பெண்கள், குழந்தைகள் மற்றும் குடும்ப தலைவிகள் போன்றவர்களுக்கு அற்புதமான நாள், ஆரோக்கியம் மேம்படும். சொந்த பந்தங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நண்பர்களால் நன்மைகள் உண்டு. சினிமா மற்றும் சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்திக்கோங்க. ரிசர்ச் மாணவர்களுக்கு அற்புதமான நாள். அது மாதிரி வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்புபவர்களுக்கு அனுகூலமான நாள், பயணங்களால் நன்மைகள் உண்டு. ஏர்போர்ட், ஹார்பர் மற்றும் ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே நல்ல செய்திகள் வந்து சேரும். இன்று நீங்கள் அற்புதமான பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கையம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 3. மிதுன ராசி அன்பர்களே, உயர்வான நாள். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். புதிய வியாபார வாய்ப்பெல்லாம் உங்களை தேடி வரும். வெளியூர் வெளிநாடுகளிலே வியாபாரம் பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண விரும்புகிறவங்க அதுக்கான முயற்சியில் ஈடுபடலாம். வீடு, இடம், நிலம் வாங்க நினைப்பவர்கள் அதுக்கான முயற்சியில் ஈடுபடலாம். வீட்டை மாற்றி வேறு வீட்டுக்கு வாடகைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் அதுக்கான முயற்சியில் ஈடுபடக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருப்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும். மீடியேட்டர், புரோக்கராக இருக்கிறவங்களுக்கு சில பிரச்சனைகள் வரக்கூடிய நாளாக இருக்குது, கவனமாக இருக்கணும். ஆசிரியர்களுக்கு அனுகூலமான நாள். ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல செய்திகள் வந்து சேரும். மாணவர்கள், குறிப்பாக சிஏஐசிடபிள்யூஎஸ் சிஎஃப்ஐ படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வேலை தேடுபவருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 8. கடக ராசி அன்பர்களே, அற்புதமான நாள், நல்ல செய்திகள் உண்டு. சகோதரிகளுடன் இருந்த பிரச்சனைகள் வந்து குறையும். வீட்டிலே அமைதி நிலவும். பெரியவர்கள், முதியவர்களுக்கு பயணங்களால் நன்மைகள் கிடைக்கும். மீடியாக்களில் பணிபுரிபவர்கள், யூடியூபராக இருப்பவர்கள், சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க, தொலைக்காட்சி மற்றும் வானொலியில் பணிபுரிபவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். சினிமா டிஸ்ட்ரிபியூட்டராக இருப்பவர்கள், ப்ரொடியூசராக இருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. டிரைவராக இருப்பவர்கள், செக்யூரிட்டியாக இருப்பவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். இன்று ஸ்டேஷ்னரி வியாபாரம் பண்ணுறவங்க,
ஃபோட்டோ ஸ்டுடியோ வைத்திருப்பவர்கள், பிளாஸ்டிக் வியாபாரம் செய்பவர்கள், கெமிக்கல் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கூடுதலாக கிடைக்கும். இன்று நீங்கள் அனுகூலமான பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிரதிங்கிரா தேவி வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 6. சிம்ம ராசி என்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். காசு பணம் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். தேவையில்லாமல் வாய் வார்த்தையில் எச்சரிக்கையாக இருக்கணும். தேவையில்லாமல் யாருக்கும் எந்த ப்ராமிஸும் கொடுக்கக்கூடாது. மாணவர்கள் கல்வியில் கவனம் செலுத்தணும். டைவர்ஷன் கூடாது. ஊர் சுற்றுறது, ஆன்லைன் கேம்ஸ் விளையாடுறது, ஃபோனில் ஓவராக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது போன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் குறைச்சிக்கணும். ஆசிரியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும், சில நெருக்கடிகள் வரும், கவனமாக இருக்கணும். சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்களுக்கு பண வரவு உண்டு, புது கிளையன்ட்ஸ் கிடைப்பார்கள். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் மற்றும் லாஜிஸ்டிக்ஸ் நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கு புதிய வாய்ப்புகள், வேறு கம்பெனிகளிடந்து உங்களுக்கு அழைப்புகள் வரலாம், பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் இன்றைக்கி அற்புதமான நாள், நல்ல செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுபட வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மீனாட்சி அம்மன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 4. கன்னிராசி என்பர்களே, வெற்றிகளை தரக்கூடிய நாள். குறிப்பாக அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வர்ற எலெக்ஷனில் உங்களுக்கு சீட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் வரும், பயன்படுத்திக்கோங்க. அதுக்கான சரியான லிங்க் நெட்வொர்க்கை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி இன்று வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு புதிய இன்வெஸ்ட்மெண்ட் வாய்ப்பெல்லாம் வரும், பயன்படுத்திக்கோங்க. வெளியூர் வெளிநாட்டு பயணங்களால் நன்மைகள் உண்டு. மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், செவிலியர்கள், லேப் டெக்னீஷியனாக இருக்கிறவங்க, ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள், மெடிக்கல் ரெப்ஸாக இருக்கிறவங்க, சர்ஜனாக இருக்கிறவர்கள், ஸ்கேனிங் சென்டர்ஸில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் அற்புதமான நாள், நல்ல செய்திகள் உண்டு. மளிகை வியாபாரம் பண்ணுறவங்க, அரிசி கடை வைத்திருப்பவர்கள், எண்ணெய் மில், ஆயில் மில், ரைஸ் மில் வைத்திருப்பவர்கள், டிபார்ட்மெண்டல் மற்றும் சூப்பர் மார்க்கெட் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் சூப்பரான நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி குபேரர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 7. துலா ராசி என்பர்களே, போட்டிகள் நிறைந்த நாள். பிஸ்னஸில் ரொம்ப இன்றைக்கி ப்ராப்ளம்ஸ் இருக்கும், உங்களுக்கு கவனமாக இருக்கணும். இதே மாதிரி சில ஊழியர்களே உங்களுக்கு எதிராக திரும்பக்கூடிய வாய்ப்பு இருக்குது. டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, நகைக்கடை, அடகுக்கடை வச்சுருக்கவங்கலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இன்றைக்கி இருக்கணும். மருத்துவர், மருத்துவத்துறை பணியாளர்கள், செவிலியர்களுக்கெல்லாம் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். ஐடி, பிபிஓ, கால் சென்டரில் வேலை செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்திக்கோங்க. மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. குறிப்பாக எம்பிஏ படித்த மாணவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். சம்பளம் குறைவாக இருந்தால் கூட வரதை அக்செப்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டில் செலக்ட் ஆகி இன்னும் ஆஃபர் லெட்டர் கிடைக்கலேன்னு யோசிச்சுட்ருக்கிறவங்களுக்கு கூட இன்றைக்கி நல்ல செய்திகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உள்ள நாளாக இந்த நாள் இருக்குது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 2. விருச்சிக ராசி அன்பர்களே, ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய நாள். சாப்பாட்டு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆயில் ஃபுட்டை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸ்கின் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ், அலர்ஜி, வயிற்று வலி, ஸ்டொமக் பெயின், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, கவனமாக இருக்கணும். சொந்த பந்தங்களால் நன்மைகள் உண்டு. திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரங்கள் அமையும். காதலர்களுக்கு அற்புதமான நாள். அதே மாதிரி மறுமணத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. இன்று வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு கடன் விஷயத்திலே நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் கூடும். நிதி நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்திக்கோங்க. ரயில்வே மற்றும் மின்சாரத்துறையில் பணிபுரிபவர்களுக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக இருக்கும். ஆசிரியர்களுக்கு நல்ல பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நகைக்கடை, அடகுக்கடை வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் கூடுதலாக கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காலபைரவர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 2. தனுசு ராசி என்பர்களே, முயற்சியால் முன்னேறும் நாள். நீங்கள் எடுக்கின்ற முயற்சியில் நல்ல முன்னேற்றம் காண்பீங்க. சின்ன சின்ன யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இதே மாதிரி குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும், ஆஃபீஸில் இருக்கிற பிரச்சனைகளும் குறையும். இன்சூரன்ஸ் செக்டரில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும், உங்களுடைய டார்கெட்ஸை அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும். சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. ப்ரமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும்.
மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கிறவங்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். நிறைய டார்கெட்ஸ் அச்சீவ் பண்ண முடியாமல் சில பிரச்சனைகள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது. கவனமாக இருக்கணும். இன்று மாணவர்கள், குறிப்பாக எம்காம் எம்சிஏ மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. அதே மாதிரி நிலம் இடம் வாங்கின நினைப்பவர்கள் அதுக்கான முயற்சியில் ஈடுபடலாம். இன்று வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு மாலை நேரத்திலே சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. கவனமாக இருக்கணும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 3. மகர ராசி என்பர்களே, உயர்வான நாள். குறிப்பாக அரசியல்வாதிகள், அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல பாராட்டுகள் கிடைக்கும். மக்களுடைய ஆதரவு, தொண்டருடைய ஆதரவெல்லாம் அவங்களை தேடி வரும். அதே மாதிரி சோஷியல் சர்வீஸ், சமூக சேவையில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல பாராட்டுகள், விருதுகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். சினிமா மற்றும் சின்னத்திரையில் இருப்பவங்களுக்கு நண்பர்களால் நன்மைகள் உண்டு. ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அமோகமான நாள். மாணவர்கள் வெளியில் போகிறது கொஞ்சம் கவனமாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். ஜங்க் ஃபுட் சாப்பிட்றத குறைச்சிக்கிறது நல்லது. ஃபுட் அலர்ஜி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், செவிலியர்களுக்கெல்லாம் இன்று பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். டெலிகாம் செக்டரில் இருக்கிறவங்க, ஐடி செக்டரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். இன்று நீங்கள் அற்புதமான பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பெருமாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கக்கூடிய எண் 4. கும்பராசி என்பர்களே, நன்மைகள் நடக்கும் நாள். ஆரோக்கியம் மேம்படும், மருத்துவ செலவெல்லாம் குறையும். ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க டிஸ்சார்ஜ் ஆவதற்கான வாய்ப்புகள் உள்ள நாள். வீட்டிலே அமைதி நிலவும், சந்தோஷமான ஒரு நிலைமை வரும். வீட்டில் உள்ள பெண்கள், குடும்பத் தலைவிகளுக்கெல்லாம் ஷாப்பிங் செல்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும். பெரியவர்கள், முதியவர்கள், உங்களுடைய பழைய நண்பர்களை மீண்டும் சந்திக்கின்ற வாய்ப்பெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளாக இந்த நாள் இருக்குது. ட்ராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கு புதிய கிளைண்ட்ஸ் கிடைப்பார்கள். கூரியர் சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்கும். ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஊழியர்களால் நன்மைகள் உண்டு. திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினி ஹால் வைத்திருப்பவர்களுக்கு புதிய புக்கிங்ஸ் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. இன்று விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் கூடுதலாக கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 5. மீனராசி அன்பர்களே, ஏமாற்றங்கள் நிறைந்த நாள். நீங்கள் எதிர்பார்க்குறது ஒன்றா இருக்கும், நடக்கிறது ஒன்றா இருக்கும். அதே மாதிரி உங்கள் ஆரோக்கிய விஷயத்துலேயும் கவனமாக இருக்கும். மூட்டு வலி, முதுகு வலி, கழுத்து வலி போன்ற பிரச்சனைகள் வரலாம். இல்லை, ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் ஜாஸ்தியாகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. கவனமாக இருக்கணும். டாக்டரோட அட்வைஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது நல்லது. அதே மாதிரி அரசியல்வாதிகள், அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு பணம் சம்மந்தப்பட்ட, காசு சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு. வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு வீட்டிலே சில பிரச்சனைகள் வரும். ப்ராப்பராக அதை ஹேண்டில் பண்ணணும், இல்லைன்னா அது பெரிய பிரச்சனையாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்தணும், தேவையில்லா சிந்தனைகளை தவிர்க்க வேண்டும். இன்று விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கூடுதலாக கிடைக்கும். லாபங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி குபேரர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 2. இந்த நாள் பொன்னாளாக அமைய, உங்கள் வாழ்விலே எல்லா விதமான வளங்களும் கிடைக்க மகாலட்சுமி தாயார் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாள் என்று பிரார்த்தித்து கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.